அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அறிவியல் பாடம் 10ஆம் வகுப்பு சமச்சீர் கல்வி 2020 பாடத்திட்டத்தின் புதிய பாடத்திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய அறிவியல் பாடத்தில் முதல் யூனிட், அதாவது அலகு 1, இயக்க விதிகள். இயக்க விதிகள் என்கிற இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய இந்த பாட தகவல்களை பார்ப்பதற்கு முன்பாக என்ன நோக்கத்திற்காக இந்த பாடத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம் என்பதனை சற்று விளக்கமாக பார்க்கலாம். கற்றல் நோக்கங்கள் என்ன, நோக்கத்திற்காக இந்த பாடத்தை நாம் கற்கவிருக்கின்றோம், எதையெல்லாம் கற்கப் போகின்றோம், எதையெல்லாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம், விசை மற்றும் இயக்கம் சார்ந்த கருத்துக்களை அறிந்து கொள்ளப் போகிறோம், விசை மற்றும் இயக்கம் சார்ந்த கருத்துக்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம், நிலைமம் மற்றும் அதன் வகைகளை விளக்கப் போகின்றோம், நியூட்டனுடைய 3 இயக்க விதிகளை வரையறுக்கப் போகின்றோம். மிக முக்கியமான பாடம் நியூட்டனுடைய 3 இயக்க விதிகள். நியூட்டனின் முதல் இயக்க விதி, 2வது விதி, 3வது விதிகளை பற்றி தெளிவாக பார்க்கப் போகின்றோம். அடுத்ததாக விசை மற்றும் இயக்கத்தில் நியூட்டனின் இயக்க விதிகளுடைய பயன்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இயக்க விதிகளை 6ஆம் வகுப்பு முதல் தொடர்ந்து படித்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய பயன்பாடுகள் என்ன, வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன, இயக்க விதிகள் பயன்படுகின்றன என்பதை அன்றாட வாழ்க்கையில் பார்க்கப் போகின்றோம். அடுத்ததாக விசை, உந்தம் மற்றும் கனத்தாக்கு விசை இவற்றை பற்றி விளக்கப் போகின்றோம். இன்னும் ஒரு சில கருத்துக்கள் காணப்படுகிறது, அதை பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாட்டினை தெரிவிக்கப் போகிறோம். நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாட்டினை தெரிவிக்கப் போகிறோம். நிறை எடையினை வேறுபடுத்தி அறிந்து கொள்ளப் போகின்றோம். நிறை என்றால் என்ன, எடை என்றால் என்ன, அவற்றுக்கிடையே உள்ள வேற்றுமைகளை பற்றி அறிந்து கொள்ளப் போகின்றோம். பொது இயற்பியல் விதிகளை அறிந்து கொள்ளுதல் மற்றும் அதன் பயன்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம். உயரம் மற்றும் ஆழம் சார்ந்த புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பை, ஸ்மால் ஜியினுடைய மதிப்பை, மாறுதலை புரிந்து கொள்ளப் போகின்றோம். எடை இழப்பை பகுத்தறியப் போகின்றோம். அது மட்டுமல்லாமல் கடைசியாக விசை மற்றும் இயக்கம் சார்பான கணக்குகளை தீர்வு செய்யப் போகின்றோம். இந்த பகுதியில் நோக்கத்தை பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக நாம் என்னவெல்லாம் பார்க்கப் போகின்றோம், வாருங்கள் வீடியோவிற்குள் செல்லலாம். அதற்கு முன்பாக முதன்முறையாக நம்முடைய வீடியோவிற்குள் வருகை புரிபவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மாணவர்களே, இந்த பாடத்தை படிப்பதற்கு முன்பாக அருகில் புத்தகத்தையும் கையில் பென்சிலையும் எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமான கருத்துக்களை கூறும்போது அதை அடிக்கோடிட்டு வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்லும்போது குறித்து வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாருங்கள் அறிமுகத்திற்கு செல்லலாம். அறிமுகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த வாக்கிய பேராகிராஃபை படிக்கிறேன் பாருங்கள். மனிதர் தம்மை சுற்றியுள்ளவைகளை கூர்ந்து நோக்குவதில் மிகவும் ஆர்வம் உடையவராவர். நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அனைத்தும் ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளன. அவற்றில் சில ஓய்வு நிலையிலும் சில இயங்கும் நிலையிலும் உள்ளன. இங்குதான் பாடம் ஆரம்பிக்கிறது. ஓய்வு நிலையில் என்கிற வார்த்தையை அண்டர்லைன் செய்து கொள்ளுங்கள், அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். சில இயங்கும் நிலையில் உள்ளது, இயங்கும் நிலை என்பதனை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஓய்வு நிலை என்றால் என்ன, இயங்கும் நிலை என்றால் என்ன? ஒரு கல்லை பார்க்குறீங்க, ஒரு இடத்துல கல் இருக்குது, அது எங்கேயும் போகல, நகரலை, இது ஓய்வு நிலை. அல்லது ஃபேன், நம்ம வீட்டில் சீலிங் ஃபேன் சொல்லுவோம் இல்லைங்களா, மேல் தரையில் வந்து மேலே வீட்டினுடைய கூரையில் வந்து ஃபிட் பண்ணியிருப்போம். அந்த ஃபேன் சுவிட்சு போடாத போது, அதுக்கு மின்சார சப்ளை கொடுக்காத போது அது சுற்றாமல் அமைதியாக இருக்கும். இதுதான் ஓய்வு நிலை. அதே ஃபேன் சுவிட்சு ஆன் பண்ணவுடன் அது இயங்கி கொண்டிருக்கிறது, இது இயங்கும் நிலை. ஆற்றில் உள்ள நீரானது ஓடிக்கொண்டிருக்கிறது, இது இயங்கும் நிலை. ஒரு வாகனமானது இயக்கத்தில் உள்ளது, இது இயங்கும் நிலை. அதே வாகனம் அதனுடைய பெட்ரோல் போகக்கூடிய விஷயத்தை தடை செய்து நிறுத்தி சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டு நிறுத்தும்போது அது ஓய்வு நிலை. ஓய்வும் இயக்கமும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் மறந்துவிடக்கூடாது. ஏற்கனவே நம்ம 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில்
இயக்கத்தினுடைய பல்வேறு வகைகளான நேர்கோட்டு இயக்கம், அதே சமயத்தில் வட்ட இயக்கம், அலைவு இயக்கம், இதெல்லாம் தெரிஞ்சு வைப்போம், படிச்சிருக்கோம். நேர்கோட்டு இயக்கம்னா என்ன, வட்ட இயக்கம்னா என்ன, அலைவு இயக்கம் என்ன, இதில் வந்து நிறைய டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். இது இல்லாமல் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இயக்கத்தினுடைய கூறுகள் என்னென்ன, இடப்பெயர்ச்சி, திசைவேகம் மற்றும் முடுக்கம், இதை பற்றியும் தெரிஞ்சுருக்கோம். இப்போ நீங்கள் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னா, நேர்கோட்டு இயக்கம் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. நேர்கோட்டு இயக்கம்னா என்ன, நேராக செல்லக்கூடிய இயக்கம், எந்தவித இடையூறும் இன்றி நேராக செல்லக்கூடிய இயக்கம். அதே மாதிரி வட்ட இயக்கம்னா என்ன, ஒரு மைய புள்ளியை அடிப்படையாக வைத்து, ஒரு மையத்தை சென்டர் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ரவுண்டாக சுற்றுற இயக்கம். நீங்கள் சிம்பிளாக சொல்லப்போன எடுத்துக்காட்டு, நம்ம வீட்டில் சுவரில் மாட்டிருக்கிற வால் கிளாக்கில் இருக்கக்கூட அந்த பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் மையத்தை அடிப்படையாக வச்சுட்டு பாருங்கள், அப்படியே டெய்லி சுற்றிட்டுருக்கோம், தினசரி நிமிடங்கள் நிமிடங்கள் மணிகள் அப்படின்னு தொடர்ந்து சுற்றிட்டுருக்கோம், வட்ட இயக்கம். அதே மாதிரி இன்னும் சிம்பிளாக எடுத்துக்காட்டு சொல்லப்போனால், ஒரு கயிறில் ஒரு கல், சின்ன கல்லை கட்டிக்கிட்டு நம்ம கையில் பிடிச்சிட்டு வேகமாக சுற்றும் இல்லைங்களா, தலைக்கு மேலே அப்படி வேகமாக சுற்றும்போது அந்த சுற்றக்கூடிய அந்த இயக்கம் வட்ட இயக்கம். அதே மாதிரி அலைவு இயக்கம், இந்த அலைவு இயக்கத்தை பார்த்துருப்போம், சீரான அலைவு இயக்கம், சீரற்ற அலைவு இயக்கம், இதெல்லாம் படிச்சிருக்கோம். இது இல்லாமல் இந்த இயக்கத்தினுடைய கூறுகள், இடப்பெயர்ச்சினா என்ன, திசைவேகம்னா என்ன, முடுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இயக்கத்திற்கான காரணம், இயங்குவதற்கு என்ன காரணம், ஒரு பொருள் இயங்கணும்னா என்ன காரணம், அது இயக்கத்தில் இருக்கிறதுக்கு என்ன முக்கியமான தேவைப்படுகிறது, அது தெரிஞ்சுக்கிறது, டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம், அது காரணத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பழம், இப்போ ஒரு அடுத்த பேராகிராஃப் பாருங்கள், கையில் பென்சில் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணுறோம் அதை கண்டினியூ அண்டர்லைன் பண்ணிவிட்டு வாங்க. அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மார்க், இன்டீரியர் ஒன் மார்க்குக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் தேர்வுகளில் எந்த வகையில் உங்களுக்கு கேள்விகள் கேட்டாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பதில் சொல்வதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் ரெண்டாவது பேராகிராஃபில், ஓய்வில் உள்ள ஒரு பொருள் இயக்கத்திற்கு மாற்ற உதவுவது எது, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு க்வெஸ்சன் மார்க்கு. ஃபஸ்ட்டு கேள்வி, ஓய்வில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இயக்கத்திற்கு மாற்ற உதவுவது எது. இப்போ எப்படி எடுத்துக்காட்டு சொல்லனா, ஒரு பந்து இருக்குது கிரவுண்டில் வந்து விளையாடுறீங்க, ஃபுட்பால் விளையாடுறீங்க, அந்த ஃபுட்பால் வந்து கிரவுண்டில் வச்சுருக்காங்க, அது அமைதியாக இருக்குது, ஒரு பொருள் வந்து என்ன பண்ணுது, ஓய்வில் இருக்கிற ஒரு பொருள், இப்போ அது இயங்கணும்னா என்ன பண்ணணும், அதை இயக்கிறதுக்கு மாற்றுவது எது. நம்ம வெட்டி போய் உதச்சா தான் அது போய் என்ன பண்ணும், இயங்கும், சுத்தும், ஓடும். அதே மாதிரி இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் ஓய்வு நிலைக்கு வருவதற்கு காரணம் என்ன, ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள், இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் ஓய்வு நிலைக்கு வருவதற்கு காரணம் என்ன. இப்போ நீங்கள் இங்கேருந்து அடிச்சிட்டிங்க, அதை தடுத்து நிறுத்துறாரு ஒரு இடைப்பட்ட எதிரணி ஆட்டக்காரர், அப்போ சுற்றிட்டு கிரவுண்டில் உருண்டு போயிட்டு இருந்த அந்த பந்து தடுத்து நிறுத்தப்படுகிறது, இந்த வேகமான போயிட்டு இருந்த அல்லது ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி போயிட்டு இருந்த அந்த பந்தானது இப்போ அமைதி நின்றுடுச்சு, தடுத்து நிறுத்திட்டார். அப்போ அந்த ஓய்வு இயக்கத்தில் இருந்த அந்த பந்து ஓய்வு நிலைக்கு வர்றதுக்கு யார் காரணம், என்ன காரணம். அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள், இயங்கும் பொருளை வேகமாக இயக்குவதற்கும், இயங்கும் பொருளை வேகமாக இயக்குவதற்கும், வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், மெதுவாக போகிறோம், திடீர்னு பார்த்தா டைம் ஆகிடுச்சு, அப்போ இன்னும் வேகமாக வண்டியை அதிகப்படுத்து, வேகத்தை அதிகப்படுத்துகிறோம். அப்போ இயங்கும் பொருள்னா என்னது, வண்டி போயிட்டுருக்குறது, ரன்னிங்கில் இருக்கிறது, அந்த ரன்னிங்கில் போயிட்டுருக்கிற வண்டியினுடைய வேகத்தை இன்னமும் வேகம் படுத்துவதற்கு என்ன தேவைப்படுது, அல்லது நம்ம போய் சேர வேண்டிய இடம் பக்கம் வந்துருச்சு, ரயிலில் போயிட்டுருக்கோம், ரயில் வந்து 120 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு, இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வந்துருச்சுன்னா அதே வேகத்தில் போக முடியாது இல்லையா, அப்போ அந்த வேகத்தை குறைக்கணும், அந்த வேகத்தை குறைக்கவும் எது தேவைப்படுகிறது, மெதுவாக போயிட்டு இருந்த வண்டி வேகமாக போகிறதுக்கும், வேகமாக போயிட்டு இருந்த வண்டி அந்த வேகத்தை குறைப்பதற்கும் என்ன தேவைப்படுகிறது. இது இல்லாமல் முக்கியமான ஒரு கேள்வி, நகரும் பொருளின் திசையினை மாற்ற உதவுவது எது. நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், நேரான ரோடு, தான் ரோடு நேராக போயிட்டுருக்கு, அந்த ரோடானது ஒரு முனையில் வந்து திரும்புது, அதனுடைய திசையானது திரும்புது, அப்போ நேராக போயிட்டு இருந்த வாகனம் அதனுடைய திசை திருப்புவதற்கு என்ன தேவைப்படுகிறது. இப்படி பல கேள்விகள், கிட்டத்தட்ட 5 கேள்விகள் இந்த பேராகிராஃபில் கேட்டிருக்காங்க. இந்த 5 கேள்விகள் என்ன சொல்கிற, 5 கேள்விகளுக்கான விடை என்ன சொல்கிறது அப்படின்னா, மேற்கண்ட அனைத்து வினாக்களுக்கும் ஒரே விடை விசை, ஃபோர்ஸ். இப்போ நீங்கள் இதுதான் தெரிஞ்சுக்கணும், இங்கே தான் முக்கியமான விஷயம். அப்போ நம்ம முன்ன அந்த பேராகிராஃபில் சொன்னேன், ரெண்டாவது பேராகிராஃபில் சொன்ன அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே விடை, அனைத்து வினாக்களுக்கும் ஒரே விடை விசை, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்ன இந்த அந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா அதுக்கான விடை விசை என்பது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து, பொதுவாக
விசைன்னா என்ன, எப்படி அதுக்கான மீனிங் என்ன சொல்லியிருக்காங்க? பொதுவாக விசை என்பது தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்ற பதத்திலேயே பொருள் கொள்ளப்படுகிறது. விசைனா என்ன? ஒரு பெஞ்சு இழுக்கிறோம் அது, அல்லது ஒரு பெஞ்சு தள்ளுறோம், நகர்த்துறோம், இடத்தை நகர்த்துறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சக்தி தான் விசை அப்படின்னு சொல்கிறோம், ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே விசை என்பது தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்ற அளவிலேயே பொருள் கொள்ளப்படுகிறது அப்படின்றது நீங்கள் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் அடுத்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க, ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளை இயக்க, அமைதியாக இருக்கிற ஒரு பொருள் வந்து இயக்க நிலைக்கு மாறுவதற்கும், ஒரு ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளை வந்து இயக்க அல்லது இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர விசை தேவைப்படுகிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளை இயக்குவதற்கு, ஓய்வு நிலைன்னா என்னது, அமைதியாக இருக்கிற வண்டி ஸ்டார்ட் பண்ணல, வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை மூவ் பண்ணணுன்னா என்ன தேவைப்படுது? அதே மாதிரி வண்டி போயிட்டுருக்கு, குறிப்பிட்ட இடம் வந்துருச்சு, அதை நிறுத்தணும், அதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அங்கே என்ன தேவைப்படுது? இங்கே கவனிக்கணும். மேலும் இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் திசை வேகத்தை அதிகரிக்க, அப்போ அந்த பொருள் போயிட்டுருக்கு, ஏற்கனவே போயிட்டுருக்கு, அதனுடைய வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தணும், திசை வேகத்தை அதிகப்படுத்தணும். அப்போ இந்த திசை வேகத்தை அதிகப்படுத்துவதற்கு என்ன தேவைப்படுது? அல்லது அந்த திசை வேகத்தை குறைக்கணும், திடீர்னு குறைக்கணும், அங்கே என்ன தேவைப்படுது? இல்லைன்னா அந்த போகிற வேகத்தினுடைய வேகத்தை மட்டும் இல்லை, அதனுடைய திசையே மாற்றணும்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன தேவைப்படுது? இது எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான ஒரு ஆன்சர் என்னென்னா விசை. இங்கே மேற்குறிப்பிட்ட இந்த பேராகிராஃபில் ஒட்டு மொத்தமாக, இது இந்த பேராகிராஃபில் இருக்கிற ஒட்டு மொத்தமான அனைத்து விஷயத்துக்கும் என்ன தேவைப்படுதுன்னா விசை தான் தேவைப்படுது, ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த விதமான இயக்கமும் நடைபெறாது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அறிவியல் பூர்வமாக விசை என்பதை சர் ஐசக் நியூட்டனின் 3 இயக்க விதிகள் மூலமாக விளக்க இயலும். சயின்டிஃபிக்காக நம்ம வெறுமனே வார்த்தைகளை சொல்லிவிட்டு அது அறிவியல் ஆகாது. ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற கேள்விகளை கேட்டு அதற்கான ஆதாரத்தை பார்க்கும்போது தான் நம்ம புரிந்து அறிவியல் என்பதற்கான அடித்தளமே இருக்குது. அறிவியல்னால் கேள்வி கேட்டு அதுக்கான ப்ரூஃப் தேடணும், அந்த ப்ரூஃப் இருந்தால் தான் அறிவியல், இல்லைன்னா அது கதை. அப்போ அறிவியல் பூர்வமாக விசை என்பதை சர் ஐசக் நியூட்டனின் 3 இயக்க விதிகள் மூலமாக விளக்க இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்விதிகள் மூலமாக பொருளின் இயக்கத்தினை தெளிவாக புரிந்து கொள்வதுடன் இயக்கத்தில் உள்ள பொருட்களின் மீது செயல்படும் விசையின் மதிப்பை கொண்டு அப்பொருள் எவ்வாறு இயங்கப் போகிறது, நம்ம கொடுக்குற அந்த விசையினுடைய ஃபோர்ஸினுடைய அந்த 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 பர்சன்டேஜை பொறுத்து அது மெதுவாக போதா அல்லது வேகமாக போதா, நேராக போதா, திசை மாறுதா அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். முன்பே அறிந்து கொள்ள உதவியாக உள்ளும் நியூட்டனுடைய இயக்க விதிகளுக்கு முன் விசை மற்றும் இயக்கம் பற்றிய பல்வேறு கருத்துக்கள் இருந்தன. இவர் அந்த நியூட்டன் வந்து முதலாக அந்த ஆப்பிள் மரத்துக்கு அடியில் போயிட்டு அந்த மேலேருந்து விழுந்த அந்த ஆப்பிள் வந்து பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், விசை, ஓ ஏன் அந்த ஆப்பிள் மரத்துலேருந்து ஆப்பிள் பழம்லாம் கீழே விழுது, அப்போ அது அப்படியே மேலே போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னும்போது அங்கே வந்து அந்த விசை என்கிற ஒரு விஷயத்தை, புவியீர்ப்பு விசை என்ற ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். அது வெறும் எதேச்சியாக நடந்த விஷயமாக கூட இருக்கலாம், அதுக்கப்புறம் அவருடைய ஆழ்ந்த அறிவு அவர் அதில் பரிசோதிக்கிறார். இப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த விதிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி விசை மற்றும் இயக்கம் பற்றிய பல்வேறு கருத்துக்கள் இருந்தன. விசைனா என்னென்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு இருந்தாங்க, அது பற்றியெல்லாம் இல்லாமல் இந்த பாடத்தில் அந்த கருத்துக்கள் அவங்க என்னென்ன சொன்னாங்க அது பற்றியும் மற்றவங்க என்ன சொன்னாங்கன்ற விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மற்றும் இயக்கம் பற்றிய நியூட்டனுடைய 3 இயக்க விதிகளையும் தெரிஞ்சுக்க போகிறோம். நியூட்டன் என்னென்ன சொன்னார், அந்த 3 இயக்க விதிகள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கீவேர்ட்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அந்த கீவேர்ட்ஸ்குள்ளே போகலாம். இப்போ அதனுடைய கீ பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது இயந்திரவியல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விசை கொடுக்கப்படும் பொழுது அதாவது விசை செயல்பாட்டால் பொருளின் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பாடம் இயந்திரவியல். இப்போ இயந்திரங்கள் மீது நம்ம கொடுக்கக்கூடிய விசை, அதன் மீது செயல்படக்கூடிய அந்த விளைவுகள், அதனுடைய எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குது, அது பற்றி படிக்கிறது தான் வந்து இயந்திரவியல். இந்த இயந்திரவியலில் 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று நிலையியல், மற்றொன்று இயங்கியல். நிலையியல்னால் என்ன, இயங்கியல்னால் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். நிலையியல்ன்றது விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளின் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் நிலையியல்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல விசை கொடுக்குறோம், அது பொருள் ஓய்வு நிலையில் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த விசை கொடுத்த பின்னாடி அந்த பொருளின் மீது ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, தாக்கம் என்ன,
அது ஓய்வு நிலையில் இருந்துச்சா அல்லது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டதா, மெதுவாக மாற்றிக்கொண்டதா, வேகமாக மாற்றிக்கொண்டதா அப்படின்றத பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பாடம் தான் நிலையியல்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் இயங்கியல் அப்படின்றது என்ன? இயங்கியல்னால் விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையிலுள்ள பொருளின் மீது, இந்த இயக்க நிலையிலுள்ள பொருளின் மீது அப்படின்றது முக்கியமான விஷயம். ஏன்னா ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கிற பொருள் இப்போ கொடுக்குற விசையினால் அது மேலும் வேகமாக இயங்கியதா அல்லது மெதுவாக படிப்படியாக அதனுடைய இயக்கத்தை குறைத்து கொண்டு ஓய்வு நிலையை அடைந்ததா அப்படின்றத பற்றி படிக்கிற பாடம் தான் இயக்கவியல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இயங்கியல்னு சொல்கிறோம். இப்போ இங்கே கவனிங்க, விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையில் ஒரு பொருளின் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் இயக்கவியல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இயக்கவியல் இங்கே கொடுத்துருக்காங்க. இயங்கியல் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். இந்த இயங்கியல் வந்து மேலும் கீழ்கண்டவாறு இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இயக்கவியல், மற்றொன்று இயக்க விசையியல். இயக்க விசையியல் ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. இயக்க விசையியல் அல்லது இயங்கியல் அப்படின்றது என்ன? இங்கே பாருங்கள், இயக்கவியல்னால் என்ன? இயக்கவியல் என்பது இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டுமே விளக்குவது இயக்கவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், இயக்கவியல் அப்படின்றது இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையை கருத்தில் கொள்ளாமல், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை பற்றி பேசுகிறதே இல்லைங்க. ஆனால் முன்னெல்லாம் எதை பற்றி பேசணும்? ஃபோர்ஸை பற்றி தான் பேசணும். இப்போ இயக்கவியல் அப்படின்னும்போது இங்கே ஃபோர்ஸை பற்றி பேசாமல் இது மெதுவாக இயங்குகிறதா அல்லது வேகமாக இயங்குகிறதா, அந்த இயக்கத்தை பற்றி மட்டும் பேசுகிறதா இயக்கவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இயக்க விசையியல் அப்படின்னு என்ன? பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசையும் பற்றி ரெண்டுத்தையும் பற்றியும் பேசுகிறது. இயக்கவியலில் பொருளின் இயக்கத்தை பற்றி மட்டும் பேசணும். இங்கே நம்ம என்ன பேசுகிறோன்னா, இயக்கத்தினுடைய இயக்கத்தை பற்றியும் பேசுகிறோம், இயக்கத்தை பற்றியும் பேசுகிறோம், அதுக்கு காரணமான விசையை பற்றி வந்து நம்ம பேசுகிறோம். இதுதான் இயக்க விசையல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். முக்கியமாக மாணவர்களே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்க படிக்க அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு லைன் பை லைனாக டெய்லி ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வரணும். அந்த அண்டர்லைன் பண்ண பகுதிகளை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப ஒரு ஓரலாக படிக்கணும், மனசில் நிலைநிறுத்திக்கணும். போட்டித் தேர்வுகளின் போதோ அல்லது வந்து தேர்வுகளின் போதோ இந்த அடிக்கோடிட்ட பகுதிகள் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வந்து மதிப்பெண்களை பெற்றுத்தரும். அந்த மதிப்பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பாடம் வேணுன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பற்றி நம்ம டீட்டெயில் ஸ்டடியாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.